கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 இரண்டாவது ப்ரோமோ வெளிவந்திருக்கு. இந்த இரண்டாவது ப்ரோமோக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாவது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டி சொல்லாத டாஸ்கில் வந்துட்டு யார் திருடன் அவங்க கூட்டாளி யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் முன்னாடி வந்து பிக் பாஸ் அவர்கள் யார் இந்த பாட்டி சொல்ல தட்டாத டாஸ்கில் பார்த்தீங்கன்னா திருடனும் அவங்களோட கூட்டாளி முன் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சோமு அண்ட் ரம்யா பாண்டியன் கேபி இவங்க மூணு பேர் வராங்க. அண்ட் கண்டஸ்டன்ஸோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷாக்கான ஒரு ரியாக்ஷன் தான் இருக்குது. ஏன்னா இவங்க தான் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்க்குறாங்க. யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரம்யா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, இது மாதிரி வந்து இது எங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு, ஸோ அதை தான் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் வந்துட்டு எப்படி சோமு வந்து திருடுறாரு அந்த பத்திரத்தை அப்படிங்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க சோம் பார்த்துட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஜாக்கெட்ல வச்சிருந்தது, ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாரு நம்ம ரியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ரியோ வந்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாரு, அது வந்து நீ பண்ண அந்த திருட்டு வேலை வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அப்ரிஷியேட் பண்றோம், பட் இருந்தாலும் நீ அதை தொலைச்ச பார்த்தியா அதுக்காக இந்த அடின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ். ஒரு பக்கம் சனம் அண்ட் ரியோ, ரியோ வந்துட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடிக்கவும் செய்யறாரு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது. ஸோ இதை பத்தி பிக் பாஸ் அவர்கள் கேட்கும் போது அப்படிங்கிறது இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நல்லா தெரியுது. அண்ட் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ரம்யா பாண்டியன் கேபி சனம் அண்ட் ரியோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சேர்ந்த சோம் அவர்கள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கு, ஒரு ஜாலியாக சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க, அந்த எபிசோட்ல சோம் அவர்கள் எப்படி வந்து ஜாகிரதையாக திருடினாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பிக் பாஸ் ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பிக் பாஸ்ல போவாருன்னு வாசி போகும்போதே நம்மளுக்கு தெரியல அவர் போவாரான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இருந்தது. சில மாடல்ஸ்ல இருக்காங்க வாய் திறந்தாலும் இங்கிலீஷ் தான் வரும், கூடிக்கணக்கான பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ எப்படி ஒரு ஃபேக்காக ஒரு வியூ சொல்ல முடியும், அதுவே ஒரு ஸ்டூபிடிட்டி. இப்போ ஒரு ஃபேமிலி பத்தி சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் நிறைய பேர் தெரியாது. சுரேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கா, அவர் கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. நான் இந்த சைடில் ரியோ வந்து உட்காராங்க ஒரு ஆஃபீஸ்ட்டு போ அப்படி தான் அவர் பிளான் பண்ணுறாரு. ரியோ வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தார் இல்லை, திடீர்னு உள்ளே வந்தார். அது நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பேசாமல் வந்துட்டு வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான், இல்லை சீரியஸாக வந்து நிஷா இதுக்குள்ளே போனான்னு தெரியல. ஓகே மணி தாக்கி டஃப் கொடுப்பாங்க, கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படி போய் சொல்லுவேன்மா நீ வாமா ஃப்ரேமில் கொஞ்சம் வந்து நில்லுமா, நீ ஃப்ரேமில் இருக்கே பட் அப்பப்போ அவுட் ஆஃப் ஃப்ரேமில் போயிடுற, எடிட்டர் தேட வேண்டியதாக இருக்கும்னா. ஒருத்தவங்க வந்து டேலண்டாக இருந்தால் அவங்க எங்கே போனாலும் டேலண்ட் காமிப்பாங்க. ஆக்சிடென்ட் வரும்போது எல்லாருமே சொன்ன ஒரே நேம் யாஷிகா, பாலாஜி பேர் வரவே இல்லை. அது வந்து இல்லை ஸ்டோரி தரும்போது ரொம்ப என்னது லோ கிளாஸ் மாதிரி சொல்கிறான், பட் ஃபோட்டோஸ்லாம் போடும்போது ரொம்ப இதுவாக போடுறான், ஹைப்பாக போடுறான். சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஒருத்தவங்க போடுற போஸ்ட்டும் வீடியோஸும் வச்சு அவங்க ரியல் லைஃப் இப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜோ மைக்கிளுக்கும் அவங்களுக்கும் அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீராமத்தின் வந்து அந்த கேஸ் விஷயமா தான் வெளியே வந்தாங்களான்னு ஐம் நாட் ஷோர். இங்கே தட்டி தூக்கிட்டு வராங்க இப்படி பண்ணு நீ, ஏன்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க. அதை பார்த்த பாலாஜி அவர்கள் வந்து வெறும் 0.1% தான். நிறைய பேர் இப்போ வர வர வரும் பாருங்க, இன்னும் நிறைய வரும். இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கோம்.